ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு கத்திரிக்காய் பஜ்ஜி தான். ஒரு இது ஒரு குழம்பு வெரைட்டி, இப்படி இல்லைனா கத்திரிக்காய் கடையல் கூட சொல்லலாம். இது வந்து செய்யறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து 10-15 நம்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து லெமன் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 15 பல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் சட்டியில் செய்கிறேன்றதுனால சட்டி வந்து வச்சுட்டேன். ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி விட்டுடலாம். பூண்டு, பச்சை மிளகாய், கத்திரிக்காய் வந்து 4 பீஸாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புளி, மஞ்சப்பொடி, உப்பு இதை சேர்த்துட்டு நம்ம வந்து இது பாயில் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து சாஃப்டாக வேகும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சுடு சுட வந்து இந்த குழம்பு விட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த குழம்பு வேலை முடிகிறதுமே ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அவசரமாக வெளியில் எங்கேயாவது கிளம்பணுன்னா கூட டக்குன்னு இதை செஞ்சுட்டு நீங்கள் கிளம்பிடலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கடைஞ்சிடலாம். நான் வந்து கல் பதிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்டி வச்சு கடைஞ்சிக்க போகிறேன். இதில் காய் எடுத்துக்கிட்டு தண்ணியை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மசிச்சு விட்டுறது ஈஸியாக இருக்கும். இதை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு இந்த தாளிப்பு வடகம் இருக்கும் இல்லையா, அது இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. அது போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட வடகம் இல்லை, நான் கடுகும் சீரகமும் போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் வதக்கி தாளிக்க போகிறேன். நீங்கள் வெங்காயம் கூட அந்த பாயில் பண்ணும்போதே கத்திரிக்காயோடையே சேர்த்து பாயில் பண்ணி அதுக்கப்புறம் கடைஞ்சி விட்டுக்கலாம். நான் வந்து இங்கே கொஞ்சம் அந்த தாளிப்பு வடகம் ஃப்ளேவர் வரும்ன்றதுக்காக இப்போ வந்து வெங்காயம் தாளித்து கொட்டுறேன். கடுகு போட்டுடலாம். சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்து விட்டுடலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் இருக்கு இல்லையா, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு, இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பெருங்காயம் ஆட் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொதி விட்டுட்டு நம்ம இறக்கி விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சோண்டு விட்டுக்கோங்க. ஆனால் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துறேன். ஜஸ்ட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணி விட்டுடலாம். சட்டின்றதுனால அது கொதிச்சுட்டே இருக்குது. அந்த கிரே இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணி விட்டுடலாம். கண்டிப்பாக இந்த கிரேவியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. இது ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடியும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.